சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் போகி பண்டிகையை மக்கள் உற்சாகமாக கொண்டாடினர். வீட்டிலிருந்த பழைய பொருட்களை தீயில் இட்டு கொளுத்தி பொட்டு அடித்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் என அனைவரும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். போகி கொண்டாட்டத்தை ஒட்டி சென்னையில் புகைமூட்டத்துடன் கடும் பனிமூட்டமும் நிலவியது. இதுவரை இல்லாத அளவுக்கு சாலைகள் கண்ணுக்கு தெரியாத அளவு வெளிச்சமின்றி காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின. மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவுள்ள நிலையில் மாடுபிடி வீரர்கள், காளை உரிமையாளர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கான 10 கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. விதிகளை மீறுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. பால் பொங்குவது போன்று கோடிக்கணக்கான மக்கள் மனங்களில் மகிழ்ச்சி பொங்குவதை பார்க்கிறேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்களின் மகிழ்ச்சியே தமது மகிழ்ச்சி என்று அவர் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தனிப்பெரும் ஆட்சி நடைபெற்று வருது. பொங்கல் திருநாள் மட்டுமல்ல, எல்லா நாடுகளும் மகிழ்ச்சிக்குரிய நாளேனு சொல்லத்தக்க வகையில் நம்மோட திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று வருது. தேர்தலுக்கு முன்பு கொடுத்த பல வாக்குறுதிகளை நிறைவேற்றியும் சொல்லாத பல திட்டங்களை செஞ்சு காட்டியும் சாதனைகளுடைய பேரரசாக திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருது. பொங்கலுக்காக 2 நாட்களில் பேருந்துகள் மூலம் சொந்த ஊர்களுக்கு 434,000 பேர் சென்றுள்ளனர். தீபாவளி பொங்கல் பண்டிகைகளின் போது 3 நாட்களில் 2,00,000 பேர் பயணித்ததை இதுவரை இருந்த அதிகபட்சமாகும். மேலும் கடந்த ஆண்டை காட்டிலும் கூடுதலாக 23,000 பேர் முன்பதிவு செய்துள்ளனர். கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் மற்றும் புதிதாக அமையவுள்ள ரயில் நிலையம் இடையே உயர்மட்ட நடைபாதை அமைப்பதற்கான நில எடுப்பு பணிகளுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 400 மீட்டர் நிலத்தில் நடைபாதை அமையவுள்ளது. பொங்கல் வழிபாட்டிற்கு தேவையான மஞ்சள், கரும்பு, இஞ்சி கொத்து உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை மாநிலமெங்கும் விறுவிறுப்பாக நடைபெறுகிறது. இதனால் கடை வீதிகள் களை கட்டுகின்றன. உலக புகழ்பெற்ற அரவக்குறிச்சி பூலாமலசு சேவல் சண்டைக்கு இந்த ஆண்டு நீதிமன்றம் தடை விதித்திருப்பதால் சேவல் சண்டை நடைபெறும் இடத்தை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். ஏதாவது முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகிறதா என அவர்கள் கண்காணிக்கின்றனர். தமிழ்நாட்டில் நேற்று வரை 91 விழுக்காட்டினருக்கு பொங்கல் பரிசுத் தொகுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு உணவுத்துறை அறிவித்துள்ளது. அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ₹1,000 ரொக்கத்துடன் பச்சரிசி, சர்க்கரை மற்றும் முழு கரும்பு ஒன்றும் வழங்கப்படுகிறது. கோட்டைப்பட்டின மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலில் மீன்பிடிக்கச் சென்ற 12 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். 200 விசைப்படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் 3 படகுகளை சேதப்படுத்தி மீனவர்களை கைது செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.